ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏபிசி குக். எனிபடி கேன் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் சட்னி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்போது அயன், ஹீமோக்ளோபின்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ ஹெல்த்தியான இந்த சட்னியை பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து, காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், பூண்டு, இஞ்சி, பெருங்காயம், இது எல்லாத்தையும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு அதை பொரிய விடுங்க. நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்துட்டேன். தூள் பெருங்காயம்னா நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இது கூட காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட உளுந்து போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ புளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். பீட்ரூட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன் நான். இது கொஞ்சம் செவந்து வந்த உடனே இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 3 சின்ன சின்ன பீட்ரூட்டை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை மூடி போட்டு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வதங்கட்டும். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ வதங்கிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பீட்ரூட் வந்துருச்சு. இந்த சட்னியை நம்ம சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்ப்போம்னா இது கூட 1 கிளாஸ் லெமன் ஜூஸும் குடிங்க, ரொம்ப நல்லது.